உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தான் செய்த தவறுகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே பிரதமர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கெல்லாம் ஓடுகிறார் எனவும் ரொம்ப பயந்து போயிருக்கின்றார் என்று திமுக முதன்மை செயலாளர் டிஆர் ஆர் பாலு தெரிவித்தார் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் பொங்கலூர் பழனிசாமிக்கு ஆதரவாக திமுக முதன்மைச் செயலாளர் டி ஆர் பாலு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள தொழிற்சாலை அதிபர்கள் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து வாக்குகள் சேகரித்து வருகிறார் தொழிற்சாலை ஒன்றில் தொழிலாளர்களை சந்தித்த பின்னர் திமுக முதன்மை செயலாளர் டி ஆர் பாலு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது தொழிலாளிகளும் முதலாளிகளும் திமுகவிற்கே ஆதரவாக இருக்கின்றனர் எனவும் மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் போகிறது என்பதற்கு அடையாளமாக இது இருக்கிறது எனவும் தெரிவித்தார் இப்படிப்பட்ட சந்திப்புகளின் போது இதற்கு முன்னர் பணியாற்றிய பல தேர்தல்களை விட இந்த தேர்தலில் பெரும் வெற்றி பெறுவோம் என்ற மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது எனவும் ஸ்டாலினை ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஆதரிக்கின்றனர் எனவும் இது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்தார் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது எனவும் நிச்சயமாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஸ்டாலின் முதல்வர் பொறுப்பை ஏற்பார் எனவும் அவர் தெரிவித்தார் அமமுக திமுக இடையே ரகசிய உறவு இருக்கின்றது என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருப்பது குறித்த கேள்விற்கு ரகசிய உறவு இருட்டில் நடைபெறும் பேரம் என்பதெல்லாம் அவர்களுக்குத்தான் எனவும் முதல்வர் பொறுப்பை ஏற்ற பின்பும் அவர்கள் திருந்துவதாக இல்லை எனவும் தெரிவித்தார் அவர்கள் இருட்டறையில் பணியாற்றுகின்றனர் நாங்கள் வெளிச்சத்தில் பணியாற்றுகிறோம் எங்களுக்கு எந்த ரகசியமும் இல்லை அனைத்தும் வெட்ட வெளிச்சமாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் ஓபிஎஸ் மிகுந்த அச்சத்தில் இருக்கின்றார் என்று கூறிய அவர் இதுவரை எத்தனை தேர்தல்கள் நடந்துள்ளது பிரதம மந்திரிகள் வேட்புமனு தாக்கல் செய்தபோது போது தமிழகத்தில் இருந்து இதற்கு முன்னர் யாரும் சென்றது இல்லை எனவும் திமுக தலைவர்கள் யாரும் பிரதமர் வேட்புமனு தாக்கல் செய்தபோது சென்றது கிடையாது எனவும் தெரிவித்தார் ஓபிஎஸ் இங்கிருந்து பிரதமர் வேட்புமனு தாக்கலுக்கு ஓடுகின்றார் எனவும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் தான் செய்த தவறுகளில் இருந்து காப்பாற்றி கொள்வதற்காகவும் தான் அவர் ஓடுகிறார் எனவும் ஓபிஎஸ் மிகவும் பயந்து போயிருக்கிறார் என்றும் தெரிவித்தார் மூன்று அதிமுக எம்எல்ஏ தகுதி நீக்கம் குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை எனவும் திமுக முதன்மைச் செயலாளர் டி ஆர் பாலு தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்